உத்தம முயற்சிகளும் விழுந்தார். வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவையாத்து அசோக அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சுவையாகவும் இருக்கும், நாக்கில் எச்சும் ஊறும். இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது இந்த பாசிப்பருப்பை மட்டும் நீங்கள் அடுப்பில் போட்டு லேசாக வறுத்துட்டு, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை ஜீனி வந்து ஒரு 150 கிராம் வந்து ஜீனி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க, லேசாக அந்த மெல்ட்டாக இருக்கும் அதை வந்து லேசாக அடுப்பில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து ஒரு 50 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் சிகப்பு கலரு ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கொஞ்சோண்டு கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் அந்த இது பாசிப்பருப்பை வறுத்துட்டு வேக வைக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து பருப்பை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க கேஸை. கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாசி பருப்பை வந்து இதில் போட்டு சிம்மிலே வச்சுக்கிட்டு வறுத்துக்குவோம். நல்லா அந்த பச்சை வாடை போகணும், போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு வாசனை வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கிட்டு இதை ஒரு 3 தடவை கழுவிக்குவோம். பருப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்குவோம். பருப்பை மட்டும் நல்லா ஒரு 3 தடவை கழுவிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பருப்பு வந்து இந்த மாதிரி முங்குற அளவுக்கு போதும். தண்ணியை ஊற்றி வச்சுட்டு குக்கரை மூடி சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் பொங்கும், அதனால் சிம்மில் வச்சுட்டு 3 விசில் 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இந்த வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டிட்டு அல்வா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு வந்து நல்லா வெந்திருக்குது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா குழைய நல்லா வெந்திருக்கு. அப்படி நம்ம பருப்பு 1-2 இருந்துச்சுன்னா நம்ம இந்த மத்தில் ஒரு மேலே வந்து மட்டும் இப்படி நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா குழையவாக இருக்கும். அவ்வளோதான் அது. அடுத்தது நான் வந்து அல்வா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பருப்பு நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பருப்பை மட்டும் கொஞ்சம் இது மாதிரி நல்லா கரண்டியில் நல்லா மசிச்சிக்கோங்க. மசிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம அடுத்தது அல்வா செய்கிறத பார்ப்போம். முதல் நம்ம அல்வாவுக்கு இந்த நெய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மெல்ட் ஆக்கி வச்சுருக்கோம். அந்த நெய்யை வந்து இதில் சேர்த்துக்குவோம். முதல் முந்திரி பருப்பை லேசாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்குவோம். இதிலையே சிம்மிலே வச்சுக்கோங்க எல்லாத்தையும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு லேசாக முந்திரி பருப்பை வறுத்து இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது அந்த நெய்யிலேயே கொஞ்சம் வந்து அந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் லேசாக வறுத்துக்குவோம். அந்த நெய்யிலேயே எடுத்து வச்சுருந்த இந்த கோதுமை மாவை நம்ம இதில் போட்டுருவோம். போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்துக்கோங்க. நம்ம கேஸை மட்டும் அடுப்பில் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இது கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா தான் இந்த அசோக அல்வாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெய்யில் போட்டோம்ல அந்த கோதுமை மாவு கொஞ்சம் வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வேக வச்ச பாசி பருப்பு, இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் கைவிடாமல் நீங்கள் வந்து இதை கிளறிக்கோங்க. நல்லா
நம்ம கை விட்டுட்டோம்னா அப்படியே அடிபிடிச்சு போயிடும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பருப்பையும் கோதுமை மாவையும் போட்டோம், எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது கலர், ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு திரும்பி நம்ம கை விடாமல் நல்லா கிளறிக்குவோம். நல்லா உருண்டு திரண்டு வரப்போ நான் உனக்கு அல்வா இது பதத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அல்வா வந்து அசோகாவில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட பதம் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், கெடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம், அசோக அல்வாவோட பதம் இவ்வளோதான். ஒரு சுவையான திருவையாத்து அசோக அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிக்கோங்க. பார்த்திங்களா, கெடாயில் பாருங்கள் இப்படி ஒட்டாமல் அப்படின்னு அந்த இது வருது பார்த்திங்களா. அல்வா அப்படியே பார்க்குறப்பே சாப்பிட்ற மாதிரி இருக்குதுல்ல, ஒரு அசோக அல்வா. நன்றி.